முப்பது ஆண்டுகள் ஏமாந்தது போதும். வெளியூர்காரர்களுக்கு இனி இங்கு இடமில்லை. நாங்குநேரி தொகுதி எங்களுக்குத்தான். தேர்தல் பணி துவங்கும் முன்பே நெல்லை மாவட்ட காங்கிரஸில் உட்கட்சி பூசல் தொடங்கியதால் தொண்டர்கள் அதிருப்தி. நேரு, காமராஜர் உள்ளிட்ட பெரும் தலைவர்களால் பட்டி தொட்டி எங்கும் பெயர் வாங்கிய காங்கிரஸ் கட்சி சமீப காலமாக உட்கட்சி பூசலில் சிக்கி சின்னாபின்னமாகி வருவதை காண முடிகிறது. அந்த வகையில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சியினர் பரபரப்பாக இயங்கி வரும் நிலையில், தேர்தல் பணிகள் துவங்கும் முன்பே நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினரிடையே உட்கட்சி பூசல் ஏற்பட்டிருப்பது அக்கட்சி தொண்டர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு சமீபத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ரூபி மனோகரன் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இருப்பினும் 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நாங்குநேரி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக ரூபி மனோகரன் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார். இதற்காக நெல்லையில் அவ்வப்போது முகாமிட்டு பல்வேறு போராட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார். இதற்கிடையில் ரூபி மனோகரனுக்கு மீண்டும் சீட்டு வழங்க உள்ளூர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதாவது, இடைத்தேர்தலில் வெளியூர் நபரான ரூபி மனோகரன் போட்டியிட்டதால் தான் தோல்வியடைந்து விட்டதாகவும், இனி நாங்குநேரி தொகுதியில் உள்ளூர் நிர்வாகிகள்தான் போட்டியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச்செயலாளர் வானுமாமலை தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணகுமார், முன்னாள் மாவட்ட தலைவர் மோகன் குமாரராஜா, மாநில விவசாய அணி செயலாளர் பால்ராஜ், ஓபிசி பிரிவு மாநில துணைத் தலைவர் காமராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 50-க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நிர்வாகிகள், நாங்குநேரி தொகுதியில் உள்ளூர் நிர்வாகிகள் போட்டியிட்டால் மட்டும்தான் காங்கிரஸ் வெற்றி பெறும், வெளியூர் நபர்களை நிறுத்தினால் நிச்சயம் தோல்வியடைவோம் என்று கூறினார். கூட்டத்தின் இறுதியில் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிக்கு உடனடியாக மாவட்ட தலைவரை நியமிக்க வேண்டும், வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் நாங்குநேரி தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கி அதில் உள்ளூர் நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும், அனைத்து பூத் கமிட்டி நிர்வாகிகளும் நியமிக்கப்பட வேண்டும் ஆகிய மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாநில பொதுச்செயலாளர் வானுமாமலை பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளிக்கையில், நாங்குநேரி இடைத்தேர்தலில் துரதிருஷ்டவசமாக எங்கள் வேட்பாளர் தோல்வியை தழுவினார், அதன் பிறகு தொடர்ந்து அவர் இந்த பகுதியில் முகாமிட்டு மீண்டும் இந்த தொகுதியில் அவரை வேட்பாளர் முறையில் செயல்பட்டு வருவதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தொகுதியில் பல முன்னணி தலைவர்கள் இருக்கின்றனர். நாங்கள் 19 பேர் தேர்தலில் போட்டியிட தலா 25,000 ரூபாய் பணம் கட்டினோம். ஆனால் மண்ணின் மைந்தர்களுக்கு சீட்டு கிடைக்கவில்லை. மீண்டும் வரும் தேர்தலில் மண்ணின் மைந்தர் குறைந்தபட்சம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கினால் நிச்சயம் வெற்றி பெறுவோம். தொடர்ந்து தொகுதி முழுவதும் பல இடங்களில் கூட்டம் நடத்தி மாநில தலைமை மற்றும் அகில இந்திய தலைமைக்கு கோரிக்கையை வலியுறுத்துவோம். எங்கள் எதிர்ப்பை மீறி வெளியூர் நிர்வாகிகளை அறிவித்தால் பல்வேறு வகையில் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிப்போம். மாற்று வேட்பாளர்களை அறிவிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். கடந்த 30 ஆண்டுகளாக நாங்குநேரி தொகுதியில் மண்ணின் மைந்தர்கள் சேவை செய்ய முடியவில்லை. எங்கள் தலைமுறையாவது வருங்காலத்தில் இந்த தொகுதியை ஆள வேண்டும். நாங்குநேரி தொகுதி வாக்காளர்களிடம் ஆலோசனை நடத்திய போது பெரும்பாலானோர் வெளியூர்காரர்கள் நிறுத்தியதால் தான் இடைத்தேர்தல் தோல்வியடைந்து விட்டதாக கருத்து தெரிவித்தனர். இதை எங்கள் தலைமைக்கு கொண்டு செல்வோம். தொண்டர்களின் கருத்தை இதுவரை சரியான முறையில் தலைமைக்கு எடுத்துச் செல்லவில்லை. எங்களுக்குள் பிரிவு இல்லை. நாங்கள்தான் காங்கிரஸ், திமுக என்றாலும் சரி, வேறு எந்த கட்சிக்கு கூட்டணியில் நாங்குநேரி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளாலும் உள்ளூர் வேட்பாளர்களை நியமிக்க வேண்டும். ஒருவேளை வெளியூர் நபர்களை அறிவித்தால் இனி எங்கள் எதிர்ப்பு தீவிரமாக இருக்கும் என்றார். தொடர்ந்து பேசுகையில், ரூபி மனோகரனை ஊடகங்கள் தான் பெரிதாக்குகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து காஞ்சிபுரத்தில் மாவட்ட தலைவராக உள்ள அவரை ஊடகங்கள் நாங்குநேரி ரூபி மனோகரன் என எழுதுகின்றனர். இது எந்த வகையில் நியாயம் என்றார். அப்போது நிருபர்கள் அவரை பார்த்து, காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் இதுவரை பத்திரிகையாளர்களை ஒருமுறை கூட அழைத்து பேசவில்லை, போராட்டங்களிலும் பெரிதாக கலந்து கொள்ளவில்லை. ரூபி மனோகரன் கடந்த 1.5 ஆண்டுகளாக இங்கே பல போராட்டங்களில் கலந்து கொண்டு அடிக்கடி பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறார், அதனாலேயே அவர் பெரிதுபடுத்தப்பட்டு வருகிறார் என்று பதிலளித்த போது,
அங்கிருந்த காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் கோபத்தில் எழுந்து, நாங்கள் அனைவரும் உள்ளூர் நிர்வாகிகள், நாங்களும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகிறோம், பிறகு ஏன் தெரியவில்லை என கூறுகிறீர்கள் என்று ஆவேசமாக பதிலளித்தார். எங்களுக்கு நாங்குநேரி தொகுதியில் இந்த மண்ணில் குடும்பத்துடன் வசித்து மக்கள் பணி செய்கின்ற வேட்பாளர் தேவை. எங்கள் தொகுதி மிகவும் பின்தங்கியுள்ளது. வெளியூர்காரர்கள் வருவதால் எந்த திட்டங்களையும் முறையாக செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்தனர். கட்சி வளர்ச்சியும் சரி, இந்த தொகுதி வளர்ச்சிக்காகவும் சரி, இந்த மண்ணில் பிறந்த நாங்குநேரி தொகுதியில் உட்கார்ந்து இருந்து குடியிருக்கிற மனைவி மக்களோடு, குழந்தை வீட்டினோடு, குடும்பத்தோடு உயிரிழந்து அரசியல் பண்ற ஒரு மக்கள் பணி செய்கின்ற ஒரு வேட்பாளர் தேவை. அது மத்த இந்த தமிழ்நாட்டில் எங்கேயும் பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இந்த தொழில்நுட்ப தொகுதிக்கு தேவை. எங்க தொகுதியை பற்றி அவன் குடும்பம் இருக்கணும். யாரை போட்டாலும் தெரியும்.